ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு பருப்பு பொடி. நீங்கள் ஒருவேளை ஆந்திரா மெஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா, அங்கே எல்லா ஆந்திரா மெஸ்லேயும் ஃபஸ்ட்டு ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பருப்பு பொடி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நெய் ஊற்றி இல்லைன்னா ஆயில் ஊற்றி சாப்பிடுவோம். அந்த பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப் தூர் தால் சாம்பார் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கப் பொட்டுக்கடலை தாலியா, அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் கியூமின் சீட்ஸ், 1 ஸ்ட்ரிங் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நல்லா காரமாக வேணால் நல்லா காரமாக போடுங்க, கம்மி காரம் வேணால் கம்மியாக போடுங்க. அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல் போதும். அப்புறம் பெருங்காயம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சிட்டோம். கடாயில் ஃபஸ்ட்டு இந்த தூர் தால் தூரம் பருப்பை போட்டுருங்க. போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வறுபடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த பருப்போட கலர் மாறுற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அது எப்படியும் ஒரு 3-4 நிமிஷமாவது ஆகுங்க, பட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துருக்கேங்க. எப்படி உங்களுக்கு வறு பட்டுடுச்சான்னு தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டு கடிச்சு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி முறுக்கு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஐட்டம் ஆட் பண்ணலாம். ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, இதை அதில் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சூப்பரான ஒரு அரோமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, நான் சொன்னால் 1 கப் பொட்டுக்கடலை தாலியாவை ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். 1 மினிட் ஃப்ரை பண்ணிட்டேங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் காயம் ஹிங் அதை போடுறேன். போட்டுட்டு இது நல்லா ஆறட்டும். ஒரு அவசரமும் இல்லை, இது நல்லா ஆறணும். இதை ஆற வச்சுருங்க. ஆற வைக்கிற டைமில் நம்ம இன்னொரு வேளை பார்க்க போகிறோம். அது ஆறிட்டு இருக்க டைமில் நீங்கள் அந்த கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கரெக்டாக ஒரு 5 இல்லைன்னா 4 பல் பூண்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதும் இதையும் அந்த பிளேட்லேயே வச்சுடுங்க. மொத்தமாக எல்லாமே ஆறட்டும். பூண்டு இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. இதப்போ இதையும் அதே பிளேட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது விட்டுருங்க, அது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நல்லா ஆறிச்சுங்க. இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டேன். இப்போது இதில் கரெக்டாக 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதை ஒரு பவுடராக கிரைண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி சால்ட் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை சால்ட் தேவைப்பட்டால் அப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் காட்டுறேன். பவுடரை கிரைண்ட் பண்ணி வச்சுங்க. எனக்கு நான் போட்ட 1 டேபிள்ஸ்பூன் சால்ட்டே கரெக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பருப்பு பொடி ரெடி. இதை நீங்கள் சூடான ரைஸில் இது ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு அதுக்கு மேலே ஒரு 16 கரண்டி நெய்யை ஊற்றி, இல்லை 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லைங்க. இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திரா மெஸ் ஃபேன்ஸுக்கு இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.